வெல்கம் டு கல்வி எமுது தற்போது ப்ளஸ் டூ படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களா நீங்கள் அப்படி என்றால் ப்ளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் என்று உங்களுக்கு மிகப்பெரிய குழப்பமாக இருக்கிறதா அப்படி என்றால் இந்த காணொலியை பாருங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சயின்ஸ் கோர்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ இயர் கோர்ஸ் நிறைய கொட்டி கிடக்கிறது நிறைய துறைகள் அதாவது பிஎஸ்சி பிசிக்ஸு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி பாட்டனி பிஎஸ்சி சுவாலஜி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸு அதுமாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சரு பிஎஸ்சி ஸ்டெரிகல்ச்சர் பிஎஸ்சி ஓஸ்னாகிராஃபி பிஎஸ்சி மெல்சோரஜி பிஎஸ்சி ஆர்த்தபாலஜி பிஎஸ்சி ஃபாரின் சயின்ஸு பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜி பிஎஸ்சி டைரி டெக்னாலஜி பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு பிஎஸ்சி ஃபேஷன் டிசைன் நிறைய இருக்கிறது அதே போல் காமர்ஸ் கோர்சஸ் பார்த்திங்க அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு ஹாஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டு கம்பெனி செக்ரட்டரி ரெகுலரு அது பிகாம் ரெகுலரு பிகாம் டேக்ஸேஷனு டேக்ஸ் ப்ரொசீஜரு பிகாம் ட்ராவல் அண்ட் டூரிஸம் பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட்டு பிகாம் ப்ரொஃபஷனல் பிபிஏ இருக்கிறது இதுமாரி ஹியூமனிட்டி கோர்சஸ் பார்த்திங்க அப்படின்னா அட்வர்டைஸிங்கு அதுமாரி எக்கனாமிக்கு கிரிமினாலஜி ஃபைன் ஆர்ட்ஸு ஃபாரின் லாங்குவேஜ் ஹோம் சயின்ஸு இன்டீரியர் டிசைனு ஜெர்னலிசம் லைப்ரரி சயின்ஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷனு பொலிட்டிக்கல் சயின்ஸு சைக்காலஜி சோசியல் ஒர்க்கு சோசியாலஜி ட்ராவல் அண்ட் டூரிஸம் இது போன்ற துறைகள் அதே அதேபோல் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு பேங்க் மேனேஜ்மெண்ட்டு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஹோட்டல் மேஜ்மெண்ட் கியூமன் ரிசோஸ் மேேஜ்மெண்ட் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் இது மாதிரிலாம் லா கோர்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ இயர் கோர்சஸ் இருக்குது ஃபைவ் இயர் கோர்ஸஸ் இருக்குது அதாவது அதில் பார்த்திங்கன்னா எல்எல்பி பிஏ ப்ளஸ் எல்எல்பி பிகாம் முடிச்சுட்டு எல்எல்பி பண்ணுறது பிபிஎம் முடிச்சுட்டு எல்எல்பி பண்ணுறது பிபிஎம் முடிச்சுட்டு எல்எல்பி பண்ணுறது இது போல் மெடிக்கல் கோர்சஸ் பார்த்திங்க அப்படின்னா எம்பிபிஎஸ்ஸு அதில் பிஎம்எம்எஸில் பார்த்திங்கன்னா யானி ஃப்ரீக்சிஎம்எஸ்சில் பார்த்திங்கன்னா ஹோமியோதராபி அதுமாரி பிஎஃப்எம்எஸில் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா சித்தா நேச்சுரபி டென்டல் வெட்டினரி இது போன்று இருக்கிறது அதே போல் பாராமெடிக்கல் கோர்சஸ் பார்த்திங்கன்னா நர்சிங்கு ஃபார்ம்டி பிஃபார்மு டிஃபார்ம் எம் ஃபார்மு அதுமாரி கார்டியாக்கு ஹேர் டெக்னிக்கல் கிளினிக்கல் ஆப்டோமெட்ரி டென்டல் ஹைஜினு டென்டல் மெக்கானிக்கு டென்டல் டெக்னீஷியன் ஹெல்த் இன்ஸ்பெக்டரு மெடிக்கல் லேப் டெக்னீஷியன்ஸ்னு அதுமாரி மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் டெக்னீஷியன் அதுமாரி நிறைய நியூக்ளியர் மெடிச மெடிசன் டெக்கு ஃபிசியோதெரபி ரோடியோகிராஃபி டெக்னீஷியனு அதுமாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கிறது அதே போல் பிடெக் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா ஃபோர் இயர் கோர்ஸ் அது அது பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கு சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஏரோனோட்டிக்கல் இன்ஜினியரிங் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஆட்டோமேஷன் அண்டு ரோபோட்டிக் இன்ஜினியரிங் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பயோடெக்னாலஜிக் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஜெரமிக்ஸ் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிக்ஸ் இன்ஜினியரிங் சொல்லிட்டு நிறைய இன்ஜினியரிங் கோர்ஸஸ் இருக்கிறது மெரெயின் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸு நாவல் ஆர்கிடெக்சரு நானோ டெக்னாலஜி பாலிமர் டெக்னாலஜி சில்க் பாலிமர் இன்ஜினியரிங் போல் நிறைய ரோபோட்டிக்ஸு ஜெனடிக்ஸ் இதெல்லாம் பாலிடெக்னிக் கோர்சஸும் நிறைய இருக்கிறது அதாவது டென்த்து குவாலிஃபிகேஷனே போதும் இருக்கு அதில் பாலிடெக்னிக்னிக் பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலெக்ட்ரிகல் இன்ஜினியரிங் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்சஸ்லாம் இருக்குது அதே போல மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் பார்த்திங்க அப்படின்னா டூ இயர் கோர்ஸு த்ரீ இயர் கோர்ஸு ஃபைவ் இயர் கோர்ஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பிபிஏ பிபிஏ ஆபிஎஸ் பிபிஏ ஏர் கார்கோ மேனேஜ்மெண்ட்டு அதுமாரி பிபிஏலே நிறைய சஃப் கோர்ஸஸ் இருக்குது ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டு ஸ்டோர் மேனேஜ்மெண்ட்டு மால் மேனேஜ்மெண்ட்டு லஜிஸ்டிக்ஸு இது போல் அதுமாரி பிசிஏ க்ளோடு கம்ப்யூட்டிங் இருக்குது பிசிஏ சாஃப்ட் இருக்குது அதுமாரி எம்பிஏலேயும் ஹெச்ஆர் இருக்குது மேனேஜ்மெண்ட் இருக்குது இதெல்லாம் ஆர்கிடெக்சர் ஃபைவ் இயர் கோர்ஸு அதே போல் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சரு அதுக்கு வந்து ஐஸ் கம்பல்சரி அந்த எக்ஸாமு போல் நிறைய கோர்சஸ்ஸு கொட்டி கிடைக்கிறது மாணவர்கள் வந்து இந்த முக்கியமான பகுதியில் நீங்கள் தெரிஞ்சிக்கங்க ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் இது மாதிரிலாம் கோர்ஸ் இருக்குதா அப்படின்னு தெரியறதில்ல நிறைய கோர்ஸஸ் வந்து தெரியாமலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன குரூப் எடுக்கணும் என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதல் இல்லாமல் இருக்கிறீங்க அதனால் ப்ளஸ் டூ முடித்த பிறகு ஏகப்பட்ட துறைகள் இருக்கிறது உங்களுக்கு விருப்பமான துறைகளை தேர்ந்தெடுத்து நல்லதொரு கல்வியை நோக்கி உங்களுடைய பயணம் அமைவதற்கு கல்வி முதலுடைய இனிய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்